ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே முக்கியமான டாபிக் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சிம்டம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி என்ன சிம்டம் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா கரு பதித்தல் நடக்கிறப்போ ஏற்படக்கூடிய அந்த இரத்தப்போக்கு இல்லை ப்ளீடிங் அதைத்தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம் இந்த ப்ளீடிங் அதாவது இந்த சிம்டம்மை பற்றி ஏன் நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னா என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க லைட்டாக ப்ளீடிங்கோ ஏதாவது ஸ்பாட்டிங்காக ஆனதும் ஐயோ நான் ப்ரெக்னென்ட் இல்லை போகல டாக்டர் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆவாங்க அப்புறம் அவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம் வந்து என்கிட்ட வந்து சரியாக போகலை டாக்டர் ப்ளீடிங்கு அப்படின்னு சொல்கிறப்போ நான் இவர் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுக்கு எடுத்து பார்ப்பேன் அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகி ப்ரெக்னண்ட்டாக இருப்பாங்க ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அதாவது கருப்பதித்தலப்போ வரக்கூடிய அந்த இரத்தப்போக்கு அப்படின்னா என்ன அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போது கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்கிறப்போ கணவனோட அந்த விந்தனவும் பெண்ணோட அந்த கருமுட்டையும் ஒன்றாகி கருவாக உருவாகி டியூப்ல ட்ராவல் ஆகி கர்ப்பத்தோட மைய பகுதியில் போய் பதியும் அதாவது இந்த யுட்ரஸ் லைனிங்கில் போய் உட்காரும் அப்படி உட்கார்றப்போ ஏற்படக்கூடிய ஒரு சேஞ்சஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த ப்ளீடிங் வரும் இது பார்த்திங்கன்னா அந்த ப்ளீடிங்கோட ஸ்டார்டிங் வரப்போ பீரியட்ஸ் மாதிரியே இருக்கும் அதனால நிறையா பேர் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் பீரியட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் ஐயோ நான் ப்ரெக்னென்ட் இல்லை போல் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே பயப்படுவாங்க இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து அழுகிறவங்களாம் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த சிம்டம்ஸை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் பீரியட்ஸ்க்கும் ஏற்படக்கூடிய ப்ளீடிங்கையும் நம்ம வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நாலு ஃபேக்டர் இருக்குது இந்த நாலு ஃபேக்டர் பற்றியும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கலர் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அதாவது கரு பதித்தல் நடக்க போகிற இடத்துல அந்த கர்ப்பம் உறுதியான இடத்துல பார்த்திங்கன்னா வரக்கூடிய ப்ளீடிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே அரக்கு கலரில் இருக்கும் அதாவது பிங்க்கிஸ் ப்ரௌனிஷ் டிஸ்டார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் ஆகிறப்பவே லைட்டாக பிங்க் கலரில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நல்லா ஒரு அரக்கு கலரில் வர ஆரம்பிக்கும் இதே இது பீரியட்ஸோட ப்ளீட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போதே லைட் ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகி நல்லா ப்ரைட் ரெட்டாக போக போக வர ஆரம்பிச்சிடும் இதுதான் பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் பீரியட்ஸ் ப்ளீடிங் ப்ளீடிங்க்கான டிஃப்ரென்ஸு அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கரு பதித்தலில் வரக்கூடிய ப்ளீடிங்கில் வந்து நல்லா அரக்கு கலரில் இருக்கும் அதே இது பீரியட்ஸோட ப்ளீட் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் ப்ரைட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் நாட்கள் இந்த நாட்கள் வச்சும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அதாவது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்திங்கன்னா உங்கள் பீரியட்ஸ் வர டேட்டுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு டு ஏழு நாட்களுக்கு முன்னாடியே இந்த பீடு ஸ்டார்ட் ஆகிரும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் நீங்கள் வந்து அஞ்சாந்தேதி பீரியட்ஸ் ஆகிருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதியிலேருந்தே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ ஏற்படுதுன்னா நீங்கள் வந்து பயப்படக்கூடாது ஐயோ பீரியட்ஸோ பீரியட்ஸ் ஆகிட்டோன்னு அப்படின்னு நினைக்காதீங்க வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாலு ஃபேக்டருமே நீங்கள் கோர்லேட் பண்ணி அது ப்ரெக்னென்சிக்கான வரக்கூடிய ப்ளீடாக இல்லை பீரியட்ஸ்க்கான ப்ளீடான்னு நீங்கள் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பீரியட்ஸோட ப்ளீடு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் இருபத்தஞ்சி நான் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை ஆகுறவங்களாக இருந்தால் கரெக்டாக அந்த டேட்கே வந்துடும் இல்லை நாற்பது நாட்களுக்கு ஒரு தடவை ஆகிறவங்களாருந்தால் அது கரெக்டாக அந்த டேட்டுக்கே வரும் உங்கள் ஏன்னா நீங்கள் இத்தனை நாள் எப்படி மாதம் மாதம் கரெக்டானீங்களோ அதே சமயத்தில் இந்த பீரியட்ஸ் வந்துடும் ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்திங்கன்னா நாலு நாட்களுக்கு முன்னாடியே வந்துடும் மினிமம் நாலு நாள் சில பேர்த்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்துடும் அடுத்த ஃபேக்டர் வலி அதாவது இந்த ப்ளீட் ஆகுறப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழியுமே இருக்காது பெயின்லெஸ் ப்ளீடிங்காக இருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு திடீர்னு உங்களே அறியாமையே ஒரு சொட்டு உங்கள் அண்டர்வேரில் இருக்கும் உங்களுக்கு எந்த வலியுமே இருக்காது எதுவுமே இருக்காது நீங்கள் சும்மா பாத்ரூம் போயிட்டு வரப்போ எதர்ச்சியாக பார்ப்பீங்க அப்படி தான் இருக்கக்கூடியது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எந்த ஒரு வலியுமே இருக்காது ஆனால் பீரியட்ஸ்கான ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வலியோட வரும் ஒன்று சில பேருக்கு வந்து அடி வயிறு பகுதியில் வலிக்கும் சில பேருக்கு பின் முதுகு கீழே இருக்கிற அந்த இடத்துலையும் பயங்கரமாக வலிக்கும் கொஞ்சம் ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டோடையும் வலியோட சேர்ந்து தான் இந்த பீரியட்ஸ் ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த கரு பதித்தல் அதாவது இந்த கரு உறுதியாகிற அந்த ப்ளீடிங்கில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வலியுமே இருக்காது எதார்த்தமாக நீங்கள் பார்ப்பீங்க அப்போ தான் உங்களுக்கே தெரியும் ஓகே இந்த மாதிரி ஏதோ ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ ஏற்பட்டுருக்கு அப்படின்னு அடுத்து முக்கியமாக வந்து அளவு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கரு பதித்தலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு ப்ளீடிங் நடக்கும் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் ஆகுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டு மூணு சொட்டோடு தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பியும் ஒரு ஒரு மணி நேரங்கள் கழிச்சு ரெண்டு மணி நேரங்கள் கழிச்சு திருப்பி சொட்டு சொட்டாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளிலேயே பாதி பேடு மட்டும் தான் நனையும் அவ்வளோதான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாயிடும் மூணு நாள் அதை விட இன்னும் கம்மியாயிடும் மொத்தத்துக்கே ஒரு ஒன்றுலேருந்து மூணு நாளுக்கு தான் இருக்கும் ரொம்பவே பாதி பேட் தான் நனையும் அந்த மூணு நாளுக்கே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கூட நனையாது ஸோ அதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இதே இது பீரியட்ஸ் ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும் அடுத்து மத்தியான நேரத்தில் இன்னும் அதிகமாகும் நைட்டில் இன்னும் அதிகமாகும் ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் இன்னும் ஜாஸ்தி ஆகிரும் அடுத்து நாலு அஞ்சுன்னு சொல்லி மொத்தமாக அஞ்சு நாட்கள் வரை இந்த பீரியட்ஸ் ப்ளீட் இருக்கும் இந்த நாலு ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கையும் ப்ரெக்னென்சி பீரியட்ஸ் ப்ளீடிங்கையுமே வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலர் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் ப ப்ரவுன் கலரில் இருக்கும் பீரியட்ஸ் வந்து ரெட் ப்ரைட் ரெட் கலரில் இருக்கும் நாட்கள் பார்த்திங்கன்னா இம்ப்ளாண்டேஷன் ப்ளீடிங்கில் ஒரு ஒரு வாரத்தில் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதே இது பீரியட்ஸ் ப்ளீடிங் வந்து உங்களுக்கு நீங்கள் மாதம் மாதம் இருந்த அந்த கணக்கில் தான் ஆகும் வலியே இருக்காது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் ஆனால் பீரியட்ஸில் வந்து கண்டிப்பாக வலி இருக்கும் அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் பீரியட்ஸில் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் வர கொஞ்சம் ஜாஸ்தியான ப்ளீடிங்கே இருக்கும் இதுதான் முக்கியமான ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக பீரியட்ஸ்க்கும் இந்த ப்ரெக்னென்சி ப்ளீடிங்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி ப்ளீடிங்கோட அதாவது இந்த கரு பதித்தல் நடக்கிறப்போ சேர்ந்து மற்ற சில சிம்டம்ஸும் இருக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கருப்பதித்தல் நடந்தது நடக்கிறனால அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன் வந்து மற்ற ஒரு சில சிம்டம்ஸும் கொடுக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்கன்னா வாமிட்டிங் உங்களுக்கு பயங்கரமாக வாமிட்டிங் சில பேர் வா க காலையில் எந்திரிச்சு பல்லு கூட விளக்க முடியாது அவ்வளோ கஷ்டமாயிரும் உடனே வாமிட் பண்ணிடுவாங்க இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாமிட் வர மாதிரியே இருக்கும் எது சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரியே இருக்கும் ஆனால் வாமிட் எடுக்க மாட்டாங்க இதுவுமே ஒரு சிம்டம்ஸ் அந்த ப்ளீடிங் நடக்கிற போது இருக்கும் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடல் சோர்வு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க பெட்டை விட்டு அவங்களால எந்திரிக்கவே முடியாது எந்த வேலையுமே செய்ய அவங்களால பிடிக்காது ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க மூணாவது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அதாவது அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் நடக்கிறப்போ அவங்களால சரியாக வந்து பாத்ரூம் போகவே முடியாது காலை நேரத்தில் ரொம்ப இறுக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே டாய்லெட் போக முடியாது இதுவும் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோனோட ஒரு எஃபெக்ட் தான் இந்த கான்ஸ்டிபேஷனும் வந்து ப்ளீடிங் இருக்கிறப்போ ப்ரெக்னென்ட் ப்ளீடிங் இருக்கிறப்போ டெஃபனட்டாக அவங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் தான் போயிட்டு வந்திருப்பாங்க ஆனால் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் பதி பதினஞ்சு நிமிஷத்துலேயே யூரின் போகிற மாதிரியே இருக்கும் எஸ்பெஷலி நைட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இதுவும் ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கரு பதிஞ்சதுக்கு அப்புறமா அந்த யூரினரி பிளாடரில் கொடுக்குற ப்ரெஷர்னால இந்த மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாமே அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கிறப்போ சேர்ந்து இருக்கும் என்னென்னா உடல் சோர்வு வாமிட்டிங் அதுக்கப்புறமா கான்ஸ்டிபேஷன் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அடுத்து இன்னும் இ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து கர்ப்பமாகிற எல்லாத்துக்குமே இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில பேருக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும் ஒரு சில பேத்துக்கு இந்த ப்ளீடிங் வராது அப்போது நான் இந்த ப்ளீடிங் எனக்கு வரலையே அப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவே கூடாது ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும் அதே இது ரெண்டாவது ப்ள பிரெக்னன்சியில் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்திருக்காது அது மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் நீங்கள் எப்பவுமே கவலைப்படாதீங்க இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்கா இல்லைன்னு ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாட்டிங்கோ ப்ளீடிங்கோ ஏற்படுறப்போ நீங்கள் வந்து பயப்படக்கூடாது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மற்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கா இல்லையா நினச்சி நீங்கள் கவலையும் படக்கூடாது நான் எப்போவுமே என்னோட ப்ரெக்னெண்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா வேலை செய்யும் ஹார்மோன்ஸ் நல்லா வேலை செய்கிறப்ப தான் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும் பீரியட்ஸ் ஆனாலே ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும் அப்போ நீங்கள் பீரியட்ஸ் ஆக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் ரொம்பவே அதிகம் ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மன உளைச்சல் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகி மற்ற ஹார்மோன்ஸை வந்து சரியாக வேலை செய்ய விடாது அப்போ பீரியட்ஸ் சரியாக நடக்காது ஓவலேஷன் சரியாக நடக்காது அதனால் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே படாதீங்க உங்களால் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்ட் ஆக முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோடே இருங்க பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசினாலும் கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு பேசக்கூடிய முக்கியமான டாபிக் பற்றி உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி